கர்நாடக மாநிலம் துங்கபத்ரை ஆற்றின் நடுவே அமைந்துள்ள நவ பிருந்தாவனம் எனும் ஜீவ ஜோதியை இடித்த மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் ஆனைக்குந்தியில் உள்ள நவ பிருந்தாவனம் கோவிலில் ஸ்ரீ வியாசராஜரின் மூல பிருந்தாவனம் நேற்றிரவு சில மர்ம நபர்களால் முற்றிலும் இடிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்தும் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் கோவை மாத்துவ மகாசபை மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சலீவன் வீதியில் உள்ள கோவை நகரின் முதல் மந்திராலயமான ராகவேந்திரா ஆலயத்தின் முன்பாக நடைபெற்ற இதில் சுமார் 50-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கர்நாடக மாநிலம் துங்கபத்ரை ஆற்றின் நடுவில் அமைந்துள்ள நவ பிருந்தாவனம் எனும் ஜீவ ஜோதியை இடித்த கயவர்களை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். டிஎஸ் ராகவேந்திரன் அட்வொகேட். நவ பிருந்தாவனம்னு சொல்லக்கூடியது ஹம்பி கஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுல 9 பெரிய மகான்கள் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான கஷேத்திரம். அது ஆன பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய இடம். அதில் பிரசித்தமாக இருக்கக்கூடியவர் சந்திரிகாச்சாரியர் வியாசராஜர்னு பேர். அநேக கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். மனித சமூகத்திற்கே அவர் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தவர். அந்த பிருந்தாவனத்தை வந்து நேற்று இரவு அதை தகர்த்திருக்காங்கன்னு சொன்னால், இது மனித குலத்தில் வந்து இன்றைக்கு காத்தாலிருந்து நாங்கள்லாம் யாரும் சாப்பிடலை, சாப்பாடு இறங்கலை எங்களுக்கு. இது வந்து மனித குலத்துக்கே செய்யக்கூடிய ஒரு துரோகம்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதுக்கு வந்து மாநில அரசு, மத்திய அரசு, யாருக்கு வந்து மனுஷத்தினுக்கு ஹிருதயம் இருக்கோ அவன் இதுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கப்படாதுன்னு சொல்லி இதுக்கு விரைவில் எடுத்து அந்த மாதிரி செய்தவங்களை தண்டிக்கணும். இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ரெண்டு அரசாங்கமும் பார்த்துக்கணுங்கிறதுக்கு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஓகே.